நம்ம சென்னையில வேகா சிவன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சோ அதுல நம்ம என்ன விஷயம் லேர்ன் பண்ணோம் அதை பத்தி தான் ஃபியூல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்னையில வேகாஸ் ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எஸ் ஸோ எப்படி தெரியாம போச்சு? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஆஃபீஸ்லேயும் கேட்டு பார்த்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் கேட்டு பார்த்தேன், நிறைய பேர் வந்து இல்லை நான் வரல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர்ல எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. ஸோ வேகாஸ் ஈவெண்ட் ஏன் தெரியாம போச்சு? அதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்கணும். ஒன்று என்னன்னா, நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்போம். ஏன் எங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது? நான் அடிக்கடி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டேல வந்து ஒன்ஸ் ஆகுது நீ லிங்க்டின் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். லிங்க்டின்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேகாஸோட இன்விடேஷன்ஸ் வந்து அவங்க லிங்க்டின்ல ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், லிங்க்டின் போயிட்டு தான் இருக்கேன், அதையும் மீறியும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போச்சு இந்த வேகாஸ் விஷயம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து வேகாஸ் சைட்லேருந்து மார்க்கெட்டிங் இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். சோ நான் ஆளுமே அதை ஃபீல் பண்ணேன். விஎஃப்எக்ஸ் சமீட்டுக்கு இருந்த ஒரு மார்க்கெட்டிங் வந்து நம்ம சென்னையில இருக்க வேகாஸுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சோ ஏன்னா இப்போ நமக்கு நடக்குது அப்படின்னா ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதை பத்தி நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படி என்னென்ன நடக்க போகுது யார் யார் வரப்போறாங்கிறத வந்து ஒன் மந்த் முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒன் வீக் அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் ரொம்ப அதிகமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா, ஓகேங்களா? சோ அதனாலதான் மேபி நிறைய பேருக்கு இந்த சென்னையில வேகாஸ் ஈவெண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. சோ ரெண்டாவது விஷயம், வேகாஸ் ஈவெண்ட்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? சோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட, வேகாஸ் ஈவெண்ட்ல வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, முக்கியமா ஃப்ரெஷர், இது அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஃப்ரெஷரா இருக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு நிறைய டவுட்ஸோட இருந்திருப்பீங்க. மேபி என் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இல்ல அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த க்வெஸ்டின்ஸ்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்ஷனான ஆன்சர் கிடைச்சிட்டு நான் சொல்லுவேன். எஸ் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா நிறைய ஸ்டுடியோஸ்ல இன்டராக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய கிடைச்சிருந்துச்சு உங்களுக்கு. நீங்க ஒன்ஸ் வேகாஸ் ஈவெண்ட் நீங்க உள்ள போறீங்க பாத்தீங்களா, உள்ள போனோன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, முக்கியமா சென்னையில் பேஸ்ட் ஸ்டுடியோஸ். அதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. சென்னையில் இருக்க நிறைய ஸ்டுடியோஸ் சொல்றேன், பெஸ்லிக் ஃபைவ், ஃபேண்டம், சிங்கராஜன் விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறேன், நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன் வீட்டில் இது வரைக்கும், விஎஃப்எக்ஸ்னா இப்படி தான் எனக்கு இதுதான் ஆம்பிஷன் சொல்லிட்டு நான் ஒரு டெமோரியல் வச்சு நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். பட் அதை எனக்கு ஒரு கம்பெனியில் போய் கேட்குறப்ப நிறைய கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, இதுதான் வந்து என்னோட ஷோரியல் நான் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் கம்பெனியில் நான் அந்த மாதிரி ஒரு 3D ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன விஷயம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியில் அவங்க டேரெக்டாக கேட்டாங்க. மேபி அவங்க கம்பெனிஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க ரெக்யர்மெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைப்பா எங்கள் கம்பெனியில் எங்கள் 3D ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இங்கே பாருங்கள் இதுதான் நாங்கள் வந்து எங்கள் பைப்லைனில் நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமேலு அந்த கம்பெனிக்கு அவங்க ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க வந்தாலே போதும், அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டுடியோஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹையரிங்ஸ் போட்டிருந்தாங்க கைஸ். எஸ் ஸோ ரோட்டோ, பேப்ரப், மேஷ்மோ, கம்போசிட்டிங், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டுடியோஸில் பார்த்தீங்க எல்லாருமே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணுங்க. மேபி ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு நான் பார்த்த மாதிரி தெரியல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் சொல்கிறேன், ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், மிட் லெவல் ஆர்டிஸ்ட், ஜூனியர் லெவல் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு நிறைய ஸ்டுடியோஸில் அந்த ஹையரிங்ஸ் அப்படிங்கிற டாபிக் போட்டிருந்தாங்க. மேபி அவங்க எடுப்பாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் அவங்க வந்து அதை போஸ்ட் போட்டிருந்தாங்க. மேபி அவங்க ரெசியூம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா எல்லா ஸ்டுடியோஸ் எல்லா ஸ்டுடியோஸ்மே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. இதை நீங்க கிராஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு போகணும். எஸ் ஸோ அது என்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ்ல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. நீங்க அந்த வேகாஸ் ஈவெண்ட்ஸ் உள்ள போனோன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நடக்க போகுது, சாட்டர்டே அண்ட் சண்டே என்னோட ஸ்கெடில் என்னன்னு சொல்லிட்டு அவங்க டீடைல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் டாபிக்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. என்ன மாதிரி டாபிக்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் உள்ள போறீங்க அப்படின்னா லியோ மேக்கிங்கை வந்து எம்பிசி வந்து நாங்கள் எப்படி வந்து அந்த ஹைனாவை ரெடி பண்ணோம், என்னென்ன மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதை ஸ்டோரியில் வந்து நமக்கு காமிச்சாங்க, டேரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணோம், ஸோ இதுதான் எங்களோட ப்ராசஸ் சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளால அதை கியூஎன்ஏவும் கேட்க முடியும், இங்கே இல்லை நீ இது எப்படி பண்ணீங்க, என்னென்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஆல்ரெடி நீங்கள் லைன் கிங்லாம் பண்ணியிருப்பீங்க அதுலேயே நீங்கள் சுட்டது தானே இதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக அவங்களை கேள்வி கேட்கறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் நடக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஈவெண்ட் மட்டும் இல்லை,
இது வந்து ஷோரில் பேஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். என்னென்ன மூவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து லியோல வந்து அந்த கார் சேசிங் நடந்துச்சு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹயனா, ஆஃப்டர் தட் வந்து கல்கி, ஒரு கல்கி தான் வந்து ரொம்ப பெருசா கொண்டு போனாங்க டீனக் அண்ட் ரீடிஃபைன் சேர்ந்து. இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கி வந்து நாங்க எப்படி உருவாக்கணும் கல்கின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பயங்கரமா எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஷோரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி யூடியூப்ல விட மாட்டான்னு நினைக்கிறேன், பட் அது கொஞ்சம் இன்டெப்தா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டெச் பை ஸ்டெச் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு வந்து அஸ் அ கம்போசர் அங்கே இருந்தாங்க, கம்போசரிங் அவங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே அங்கே இருந்து அஸ் அ ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணார் ஃப்ரேம் பை ஃப்ரேம், மேபி வீடியோஸை வந்து ப்ளே பண்ணி எங்கெங்கே வந்து எங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரகிள் ஆச்சு, நாங்கள் மெயினான சீக்வன்ஸ் பண்ணோம், அந்த ஹைப்பான மூமெண்ட் எங்களுக்கு பண்ணுறப்ப நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோங்கிற விஷயத்தை வந்து அவங்க அதிகமாக அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி அதிகமாக கியூஎன்ஏஸும் போச்சு. ஸோ நம்மளும் ஒரு கியூஎன்ஏ கேட்டோம், என்ன கேட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா கல்கி படம் ஏன் இந்த அளவுக்கு அதிகமான குவாலிட்டி வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ நமக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே ஸ்ட்ரைக்ஸ் அந்த கேப்பில் வந்து யாருமே ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கல்கி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனியில் போனதுனால அந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சிச்சுங்கிற விஷயம் தான் நம்ம கேள்விப்பட்டது கரெக்டுங்களா. சரி அதையே நம்ம கேட்டு தான் பார்ப்போமே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்டோம். Just asking some little surprise to this questions because now the show is really good. I saw this movie, everything is awesome, but recent days this is the best film, Indian film in this VFX. I heard one of the gossips like because this project is come under time and the writer's strikes. Okay. This project come under the writer's strikes. On the writer's strikes, most of the companies have no projects, most of the big companies like normal like, okay, so this quality it comes because of the reasons, or else if normally hereafter every movie coming like the same quality equals price. Yes, that I understand. Okay. So if there is money associated with it, we'll throw the best at it. Okay, but these producers were pretty generous, I would like to say. So there was also money involved, and the fact is yes, it does help in providing capacity. We as a company maintain that the Indian movie box office and the Indian initiatives that are being made create an India for the world, and so many more stories that can have a global appeal when are being created. We think that our footprint in India in terms of producing Indian content, if it was 5% or 10% in the past, we think in the next 5 years it will be at least 30-35%. With right now in the last 4 or 5 years it was only about 5-10%. We see that, we already saw that increasing, and we see that further increasing. So we are committed. Just so you know, although DNEG is an international company, the owners of the company started this in a garage in Santa Cruz in Mumbai to become owners of this. It's similar to a startup that was, people talk about fables of a Silicon Valley startup. So I think our owners are very committed to, you know, focus on Indian content. That's one of the reasons we are producing Ramayan, which is a huge budget movie with Ranveer Singh and everybody. We are producing it ourselves. So those are some of the projects that we are moving to produce and, you know, put it out for the world. I'll take one last question with Rajiv. So இப்பதான் வந்து அவர் வந்து இல்லப்பா இது எல்லாமே வந்து மணிதான், கல்கியில வந்து நான் இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு நமக்கு மணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆஃப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களால உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி உங்களால ஃப்ரீயா கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க ஓகேங்களா. இது வந்து நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து ஷோரில் பேஸ்டு, இதையும் தாண்டி ஷோரில் மட்டும் தான் நடந்துச்சா மற்ற எதுவுமே நடக்கலையான்னு கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய விதமான ஒரு டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு ஹால் 1, ஹால் 2, ஹால் 3 இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி ஈவெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஹாலில் போய் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்களை போய் டேரா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் வைஸ் நார்மலாக வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் க்ரோத் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது இண்டஸ்ட்ரி லெவல்ஸில், ஸோ அஸ் பிஸ்னஸாக வந்து இது எப்படி பார்க்குறாங்க, ஏஐ வந்து நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை பண்ணாதா, இல்லை இது அதை ஏஐ வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருமே வந்து இன்னொரு சைடில் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு மேபி பிஸ்னஸ் ஹெட்ஸ் அவங்களுக்கு கூட. இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா கவர்மெண்ட், ஸோ ஆல்ரெடி வந்து இது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த வேகாஸ்க்கு, அதே மாதிரி நம்ம விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க, இதோட க்ரோத் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து
வெரி ஃபர்ஸ்ட் டைம் இதுவரை நான் விஎஃப்எக்ஸ் ஈவெண்ட்டே பார்ட்டிசிபேட்டே பண்ணதில்லை அப்படின்னு அவங்க இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க இந்த ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். எஸ், ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெஷர் ஃப்ரெஷர்ஸ் மீட் பண்ணாங்க நிறைய பேர். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஒரு விஷயம் நம்பி வச்சிருப்போம், ஓகே இதுதான் விஎஃப்எக்ஸ், ஸோ இது மாதிரி தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருமே அங்கே டேரெக்டாக அங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறப்பையும் சரி, டேரெக்டாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப அவங்க நிறைய கனெக்ஷன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆச்சு அவங்களையும். அதே மாதிரி கம்பெனிஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து எப்படி சொல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பார்த்தீங்களா. இது வரைக்கும் நமக்கு ஒரு 1.5 இயர்ஸாக விஎஃப்எக்ஸை படிச்சுட்டு அதுக்கான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அதுக்கான க்ரோத்தே இல்லை அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமிங்கில் இந்த வேகாஸ் ஈவெண்ட் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை உள்ள வந்து ஓகே இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த க்ரௌடை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஓகே இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ள. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து தப்பு கிடையாது, நம்ம சூஸ் பண்ண ஃபீல்ட் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பை தான் வந்து இந்த வேகாஸ் ஈவெண்ட்லேருந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க ஐ திங்க். அதே மாதிரி நான் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தும் வந்து நிறைய பேர் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் நான் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் வந்து ப்ரோ நான் வீடியோஸ் பார்த்துருப்பேன், இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நமக்கு உண்மையுமே வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ ஏன் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷாக போடக்கூடாது, இங்கிலீஷில் போடுறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வேர்ல்டு வைடாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஒன்றே ஒன்று தான், ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் உள்ளே வந்தேன். நான் என்னதான் ரிசர்ச் பண்ணாலும் ஸ்டார்டிங் 2016 சொல்கிறேன், அந்த 2016 பார்த்தீங்கன்னா நான் உள்ள வரப்போ அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, எனக்கு அது ப்ரொஃபரா இன்ஃபர்மேஷனும் இல்லை, நான் என்ன மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வரணும், என் ஃபீல்டு என்ன, ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சுத்தமாகவே கிடையவே கிடையாது. ஸோ அது என்னோட முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் வந்து முக்கியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்காக வந்து அது கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கூட அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க கான்டாக்ட்ஸை வச்சு. பட் இது முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கு போய் சேரணும், யாரெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் போடுற ஒரு வீடியோவாவது அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நாலேஜ் தெரியணும், இண்டஸ்ட்ரி என்ன நடக்குதுன்னு தெரியணும், ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் வழி அப்படின்னு நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து என்னோட யூடியூப் சேனல் பியூர் தமிழ்ல வந்து நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா தமிழை கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கு வேகாஸோட மெயின் விஷயம் வந்து பாசிட்டிவ். ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மறக்காம கண்டிப்பா ஷேர் பண்றேன், அதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா, அடுத்த ஈவெண்ட்ஸ் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காஸ், சீ யூ, பை பை.